பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் இது தவிர்த்து எவ்ரி சாட்டர்டே பார்த்திங்கன்னா அந்த வரும் வாரத்திற்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றி போடுவேன் எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வீக்லி அனலிசிஸ் போட்டு பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் என்னென்ன டேட்டில் என்னென்ன வீடியோ போடுவேன்ட்டு நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால உங்களுக்கான சின்ன அப்டேட் தான் இந்த நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வாரம் அதாவது வரும் வாரத்துக்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்கற முதல் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்டர் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அதாவது ஏழு ஏராக ஹை பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாவில் இருந்த இந்த ஸ்டாக்கு நேற்று ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சுன்ற வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து ரூபா ஏரி இருக்குது அதாவது நாற்பத்தஞ்சு வந்து ஆல் டைம் ஆகியிருந்தால் நாற்பத்தஞ்சு புள்ளி அறுபத்தஞ்சி வந்து ஆல் டைமாக இருந்தது பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து கிட்டத்தட்ட பத்து ரூபா ஏறி இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா இன்கேஸ் ஷார்ட் டைமுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு அறுபது இந்த நாற்பத்தஞ்சு ரூபா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும் இனி வரும் நாட்களில் ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ்யை பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்பட்சத்தில் இந்த ஸ்டாக்குக்கான இமிடியட் டார்கெட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் நான் திருப்பி சொல்கிறேன் ஏழியராக வந்து ஆகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பதுன்ற ஏரியாவுக்கு அதுக்கப்புறம் இந்த ஏரியா பிரேக் அவுட்டே கொடுக்காதனால நேற்று இந்த ஸ்டாக் நல்லா ஏன்னா இத்தனைக்கும் நேற்று வந்து டோட்டலாக வந்து நிப்டி வந்து ஒரு டவுன் சைடு கிட்டத்தட்ட முந்நூறு பாயிண்ட் டவுன் சைடு இருக்கும் இருக்கும்போதுலேயும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு கிளியர் கட்டான அந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இறங்கினாலும் இந்த லெவலான இந்த லெவலை சப்போர்ட்டாக வச்சுட்டு ரிவர்சல் எடுக்க தான் மேக்சிமம் பார்க்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்ம எக்ஸ்பெக்டட் டார்கெட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் வந்து அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க அடுத்த ஸ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா லிங்கன் பார்மா லிமிடெட் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஏழியராக வந்து ஹை ஆனது செவன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து ஏழியர் ஹையாக இருந்தது அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து டவுன் சைடில் தான் இருந்து இதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி ஒரு நல்ல பிரேக் அவுட்டு நேற்று மார்க்கெட் எவ்வளவு தான் இறங்கினாலும் கிட்டத்தட்ட இந்த லெவலான அந்த செவன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சோனாக எடுத்துட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு எட்நூறுன்ற ரேஞ்ச் வரைக்கும் போச்சு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இது தற்போதைய சப்போர்ட் ஏன்னா ஆல் டைம் ஹையாக பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் எந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதோ அதை தான் நம்ம இனி வரும் நாட்களில் சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த செவன் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டி செவன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் ரிவர்சல் எடுத்து இதை திருப்பி அப் ட்ரெண்ட் இதுக்கு மேலே கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நீங்கள் வந்து லிங்கன் ஃபார்மாவை ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணால் நம்மளுக்கான இமீடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்போதைக்கு வந்து எயிட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எயிட் நாட் த்ரீ எயிட் நாட் ஃபோர் இருக்குது இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ஆகும் அதாவது ஷார்ட் டேமில் நான் சொல்ல வரேன் அதாவது எயிட் நாட் ஃபோர்ன்ற லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் இப்போதைக்கு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு செவன் ஃபிஃப்டி ஃபோர்னு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் எயிட் நாட் ஃபோர் வந்து தற்போது ஹையாக இருக்குது ஸோ அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எயிட் ஃபிஃப்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது இந்த ஸ்டாக்கு ஓகேங்களா ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸு எஸ்பிஐ கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நேற்று வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு பட் மார்க்கெட் வந்து கீழே இறங்குனால திருப்பி கீழே இறங்கியிருக்கு ஸோ இன்கேஸ் எஸ்பிஐ கார்ட்ஸை வாங்குற மாதிரிங்கன்னா இன்னைக்கு எயிட் லெவன் எயிட் டுவெல்க்கு மேலே பிரேக் ஆகும் பட்சத்தில் வாங்க ஆல்ரெடி இந்த இடம் தான் நம்மளுக்கு பிரேக் அவுட்டில் வரும் எயிட் நாட் செவன்ன்றது ஏழு இரம் இந்த எயிட் நாட் செவன் எயிட் நாட் எயிட் வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே இறங்குது இது வந்து எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் கீழே இறங்கி இப்போ அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் சாரி நூற்றம்பது பாயிண்ட் ஒரு அப்சைட் மூமெண்ட்டும் கொடுத்துருக்கு ஸோ அப்படி மூமெண்ட் கொடுத்துருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் இந்த இடம் அதாவது எயிட் டுவெல்க்கு மேலே நம்மளுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் அதாவது எக்ஸாக்டாக கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி வேணும் எயிட் நாட் எயிட்டுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்து அந்த எயிட் நாட் எயிட் கேண்டில் ஃபார்மேஷன் எயிட் டுவெல்ல பிரேக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் வாங்கலாம் ஏன்னா பிரேக் ஆகிடுச்சு பட் மார்க்கெட்டோட இதனால கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு எயிட் ஹண்ட்ரடில் முடிஞ்சிருக்கு ஸோ மண்டே இன்கேஸ் எயிட் டுவெலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எஸ்பிஐ கார்டுக்கு ஷார்ட் டேம் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் நம்மளுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டிஜின் இந்த ஸ்டாக் வந்து ஏடியர் ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு இருந்தது இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நேற்று தான் கிளியர் கட்டான பிரேக் அவுட் கொடுத்தது அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அறுநூத்தி ஏழு ஐம்பத்தெட்டு பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ஐ போச்சுன்னு பார்த்திங்கன்னா அறுநூத்தி எண்பத்தெட்டுன்ற லெவல் வரைக்கும் போச்சு ஸோ தற்போதைய சப்போர்ட் லெவல் நம்ம இப்போ பார்க்கும்பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிற மாதிரினா தற்போதைய சப்போர்ட் லெவல் வந்து இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஏன்னா நேற்று மார்க்கெட் இறங்க இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்ன்ற லெவலில் பிரேக் ஆகலை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏடியராக பார்த்து எஸ்பிஐ கார்டு வந்து பிரேக்காக ஆகி கீழே தான் க்ளோஸ் ஆகிருந்து ஸோ அப்படி பார்க்கும் இந்த ஸ்டாக் வந்து எயிட் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ண வேணாம் இன்கேஸ் அந்த ஸ்டாக்கு நாளைக்கு இப்படி இறங்கி இந்த இந்த லெவல் இந்த அரிசாண்ட லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறும்போது நீங்கள் இந்த லெவலை பிரேக் ஆகணும் அதாவது ஏடியர் ஹையான சிக்ஸ் எயிட்டி எயிட் ஃப்ரைடேவோட ஹையான சிக்ஸ் எயிட்டி எயிட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் வாங்குறது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி பட் அட் ப்ரெசெண்ட் ஒரு பிரேக் அவுட் லெவலில் தான் இருக்குது பட் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்னா ஏடியர் வந்து ஹையை பிரேக் ஆகும் பட்சத்தில் அதுக்கு போகணும் ஏன்னா நான் ஏன்னா எடுக்க ஏற்கனவே மார்க்கெட் டவுன் சைடில் இருக்கிறதுனால மண்டே ஓப்பனிங்காகவே இதுக்கு கீழே இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்றதுல அர்த்தம் கிடையாது ஏன்னா திருப்பி இது எவ்வளோ தூரம் இறங்குன்னு தெரியல இது இந்த லெவலில் ப்ரேக் ஆகி இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் சிக்ஸ் அபோ சிக்ஸ் நைன்டிக்கு மேலே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து ப்ரிஃபர் பண்றது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஸ்கோ லிமிட்டெடு இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வந்த ஹையை நேற்று தான் பிரேக் அவுட் கொடுத்தது ப்ரேக் அவுட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் மாதிரியே அதே லெவல் அந்த கரெக்டாக நம்ம போட்டிருந்த அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் நிற்கிது இந்த ரெசிஸ்டன் லெவல்லேருந்து இந்த கா இந்த ஸ்டாக் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த லெவல் இந்த ஹை அதாவது ஃப்ரைடே ஹையான தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவாக பிரேக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் பை போகலாம் இன்கேஸ் இந்த இடம் இங்கே கீழே இறங்கிச்சின்னா அவசரப்படணும் ஏன்னா பிரேக் அவுட் லெவலில் தான் இருக்குது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஏழியர் ஜூன் மாதம் லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு இது வரைக்கும் வந்துருச்சு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டின்ற லெவல் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற லெவல் வரைக்கும் வந்துட்டு திருப்பி மார்க்கெட்டோட இறக்கத்தினால கீழே இறங்குச்சு ஸோ இது இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் எடுத்து இந்த ஹையை பிரேக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் பை போகலாம் அப்படி பை போகும்போது உங்களுக்கு டீஃபால்ட்டாக இந்த நைன் நைன்டி ஃபைவ்ன்ற லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இம்மிடியேட்டாக பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டீன் லெவல் வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி லைக் போடுங்க அதே சமயம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க வீக்லி சாட்டர்டே வந்து அந்த வாரத்துக்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்விங் டேடு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ